அன்பின் திசை. சிறுகதை. யாத்ரா ஸ்ரீனிவாசன். பெருமாளுக்கும் அஞ்சலாச்சிக்கும் ஒரே பிள்ளை கண்ணன். புதுச்சேரியில் பல பிரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை பார்த்து மகனை ஐடிஐ வரை படிக்க வைத்தார் பெருமாள். பெரும்பாலும் 10ஆம் வகுப்பில் தோல்வியுற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர முடியாமல் தொழிற்கல்வி படித்து 2-3 ஆண்டுகளில் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 4 காசு சம்பாதிக்கலாம் என்ற கணக்கில் ஐடிஐ படிப்பார்கள், அல்லது பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை ஐடிஐ படிக்க வைத்த காலம் அது. இப்பொழுதுதான் எதற்கெடுத்தாலும் எங்கு பார்த்தாலும் பொறியியல் கல்லூரிகள் பொங்கி வழிகின்றனவே. கண்ணன் ஐடிஐ ஃபிட்டருக்கு படித்தான். ஆனால் அந்த படிப்பு அவனுக்கு வேலைக்கு பயன்படவில்லை. பிறகு ஃபைபர் போர்ட் தொழில் பார்க்கும் ஒருவரின் தொடர்பு கிடைத்தது. அந்த ரசாயன கலவை கலக்கும் வேலைக்கு போய் வந்தான். பெருமாளுக்கும் அஞ்சலாச்சிக்கும் அவன் செய்யும் வேலையும் பிடிக்கவில்லை, அவன் போக்கும் பிடிக்கவில்லை. கண்ணன் ஃபைபர் போர்ட் நண்பனிடம் சேர்ந்து குடிக்க கற்றதும் சிகரெட் பெற்றதும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பைக்கை அவர்களுக்கு தெரியாமல் விற்றதும் என இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டால் எந்த பெற்றோருக்குத்தான் மகனின் சேர்க்கைகள் பிடிக்கும்? கண்ணன் தலைக்கு ஒசந்த பிள்ளையாகிவிட்டான். உதைக்கவா முடியும்? உதைத்தால் திருப்பி உதைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதை எண்ணி பெருமாளும் அஞ்சலாச்சியும் அஞ்சினர். அவன் போக்குக்கே விட்டு பிடிப்போம், பட்டு வரட்டும் என்றிருந்தனர். கண்ணன் தொலைந்து போகும் பாதாளத்துக்குள் போய்க் கொண்டிருந்ததைக் கண்டு பெற்றோர்கள் கண்ணீர் வடித்தனர். கண்ணன் நம் ஊரில் இருந்தால் ஒரே பிள்ளையின் வாழ்வு குட்டிச்சுவராகிவிடும் என்று கவலைப்பட்டனர். ஒரு ஏஜெண்டை பிடித்து பணம் கொடுத்து பாஸ்போர்ட் விசா எடுத்து கண்ணன் பார்க்கும் ஃபைபர் வேலைக்கே 3 வருஷம் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பினார் பெருமாள். அஞ்சாலாச்சிக்கு மகனை 3 வருஷம் பார்க்க முடியாத கவலை இருந்தாலும் வெளிநாட்டில் வேலைக்கு போவதால் மகன் திரிந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் சந்தோஷம் இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. கண்ணன் சவுதியில் தன் அட்டகாசங்களை அடக்கமாக செய்தாலும் அப்பாவுக்கு மாசமாசம் பணம் அனுப்பினான். பெருமாளும் அவன் அனுப்பிய பணத்தை சேர்த்தார். 10 பைசா கூட அதிலிருந்து அவரும் அவர் மனைவி அஞ்சாலாச்சியும் தொட்டதில்லை. உத்தியோகத்தில் கிடைத்த வருமானமே இருவருக்கும் போதுமானதாக இருந்தது. இருப்பினும் சிக்கனத்தை கடைபிடித்து வாட்ச்மேன் சம்பளத்தின் பெரும் பகுதியை சவுதியில் இருந்து வரும் மகனின் பணத்தோடு சேர்த்து பெருந்தொகையாக்கினார் பெருமாள். இதில் அஞ்சலாச்சியின் தியாகம் மிகப்பெரியது. வாடகை வீட்டில் இருந்த குடும்பம் இன்று நகரப்பகுதியில் பிளாட் வாங்கியது. மெத்த வீடு கட்டும் அளவுக்கு மட்டுமல்லாமல் கண்ணன் வந்ததும் கல்யாணத்தை முடிக்கும் அளவுக்கு பணம் சேர்ந்தது. அதனால் அழகான வீட்டோடு மகனின் எதிர்காலத்தையும் கனவில் கட்டி மகிழ்ந்தனர் கண்ணனின் பெற்றோர். 3 வருஷம் முடிந்து கண்ணன் புது வீடு புகுந்தான். சவுதியில் தீய பழக்கங்களால் தீப்பிழம்பாகத்தான் எரிந்திருந்தான் என்பதை அவனின் உடலின் உருவம் காட்டியது. போதையின் பொய்யான சதையால் உப்பியிருந்தான். பணத்தொப்பையும் விழுந்திருந்தது. கல்யாணக் கலையும் கூடியிருந்தது. வெளிநாட்டு மாப்பிள்ளை, நம்ம ஊர்க்காரர்களுக்கு சொல்லவா வேண்டும்? பணம் அதிகமாக இருக்கிற இடத்தில் அதிகமாக சேரும் கூட்டமாச்சே. பெண் கொடுக்க போட்டி போட்டு வந்தார்கள். வில்லியனூரில் பார்த்த ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணை பிடித்திருந்தது அஞ்சாலாச்சிக்கும் பெருமாளுக்கும். அவள் மருமகளாய் வந்தால் குடும்பம் குதூகலமாக இருக்கும் என்று கனவு கண்டார்கள். ஆனால் கண்ணனின் எண்ணமும் பார்வையும் அவனின் குணத்திற்கேற்ற பெண்ணையே தேர்வு செய்தது. ஆமாம், விழுப்புரத்தில் பார்த்த செக்கச்செவேர் நிறமும் திருட்டு மொழியும் கொண்ட பெண்தான் கண்ணனின் கண்ணுக்கு பிடித்திருந்தது. பெண்ணின் பெயர் குணச்சுந்தரி. கண்ணனுக்கும் குணச்சுந்தரிக்கும் ஜாதக பொருத்தம் அமோகம் என்றார் ஜோசியர். 3 மாசத்தில் இந்த 2 பேரோட கல்யாணம் முடியும்.
அதுக்கு மேலே ஆகாது, அந்த ஆண்டவனே வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிற்காது என்றார் ஜோசியர். அவர் வாய்க்கு சர்க்கரை போடலாம். மூன்றே மாதத்தில் கண்ணனின் கல்யாணம் முடிந்தே விட்டது. அதனை தொடர்ந்த மாதிரி அவனுக்கு விசா கிடைத்தும் சவுதிக்கு போகாமல் பழைய நண்பனுடன் இங்கேயே ஃபைபர் போர்ட் வேலைக்கு போய்க் கொண்டிருந்தான். மூன்றே மாதத்தில் குணசுந்தரியும் கருத்தரித்திருந்தாள். பாவம், அதே மூன்றே மாதத்தில் பெருமாளும் அஞ்சாலாச்சியும் மறுபடியும் வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்தார்கள். குணச்சுந்தரி ஆடம்பர செலவுக்கு அலைந்தாள். பீச்சும் ஓட்டலும் வாராவாரம் வரும் ஞாயிற்றுக்கிழமையாயிற்று. பணத்தை நோக்கி பயணமான கண்ணனின் உடலும் தளர்ந்து போய் பேண்ட் சட்டைகள் டெய்லரிடம் கொடுத்து டைட் பிடிக்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. பிரைவேட் கம்பெனி மேனேஜர் பெருமாளை அழைத்து, பெருமாள், உனக்கு வயசு 60 தொட்டுடுச்சு, உன்னால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. நேற்று அது மாதிரி தான் நம்ம எம்டி காரில் வந்து காரை ஹார்ன் 5 நிமிஷம் அடிச்சிருக்காரு. நீ கேட்டை திறக்காம நீ பாட்டுக்கு படுத்து கிடந்திருக்க என்று அந்த மாத சம்பளத்தோடு 3 மாதம் சம்பளம் சேர்த்து கொடுத்து வாடகை வீட்டுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த பணம் பெருமாளும் அஞ்சாலாச்சிக்கும் குடியிருக்கும் வாடகை வீட்டுக்கு முன்பணமாக போய் சேர்ந்தது. ஆக மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். நேற்று கூட பெருமாள் மருமகளுக்கு தெரியாமல் பாரதிதாசன் கல்லூரி பக்கத்து சந்தில் கண்ணனை கண்டுபிடித்து, அம்மாவுக்கு சுத்தமாக கண்ணு தெரிய மாட்டேதுப்பா, கண் டாக்டரை பார்த்து ஆப்ரேஷன் செஞ்சு கண்ணாடி போடணும், 5000 ஆகுன்னு டாக்டர் சொன்னார் என்று மகனிடம் பிச்சை கேட்டார் அப்பா பெருமாள். என்கிட்டயது, நானே அவளை ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு இட்டுட்டு போவ, காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன், என்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு என்று மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்து முறைப்பாக சென்று விட்டான் கண்ணன். பெருமாள் மனதின் வலியை இதயமுள்ள நீங்களே உணர்வீர்கள், நான் எழுத தேவையில்லை. கண்ணனின் மோட்டார் சைக்கிள் சாமிப்புள்ள தோட்டத்து தெருவில் நின்றது. அங்கு ஃபைபர் போர்ட் நண்பன் ரகுவை ஏற்றிக்கொண்டான். தென்றல் நகரில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் வண்டிக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டான். தனக்கும் தன்னுடைய தங்கமான நண்பன் ரகுவிற்கும் காலாப்பட்டு பாரில் ரூபாய் 3000 கொடுத்து 1 வாரத்துக்கு வரும் அளவுக்கு மது பாட்டில்களை வாங்கி கொண்டான். இருவரும் மகாபலிபுரத்தில் 1 வாரத்திற்கு ஃபைபர் போர்ட் மற்றும் டேங்க் வேலை செய்ய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த ஆயத்தம். 1 வாரம் இரவும் பகலும் வேலை, நல்ல லாபம். இருவரும் வாங்கிச் சென்ற மதுபானங்கள் போதாமல் மகாபலிபுரத்திலும் வாங்கி குடித்து மூத்திரம் பெய்தே பாதிபணம் கரைந்து மீதி பணத்தோடு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இருபுறமும் பச்சைப்பசேல் நெல் வயல்கள். கல்பாக்கம் கடந்ததும் கண்ணனுக்கு நல்ல பசி. மச்சான், பசிக்குதுடா, இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போலாமா என்று சொல்லியவாறு வலது பக்கமாக வண்டியை நிறுத்தினான் கண்ணன். தென்னங்கிற்று கட்டிய குடிசை, ரோட்டோரத்தில் சாப்பாடு தயார் என்ற பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலகையின் ஓரத்தில் ஒரு சைக்கிள் நிற்கிறது. சைக்கிளின் ஹேண்ட்பாரிலும் கேரியரிலும் புது புது ஜாக்கெட் பிட் துணிகள், புடவைகள், பாவாடைகள் பல வண்ணங்களில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் வாடிக்கையாளருக்கு சாப்பாடு பரிமாறுகிறாள். கண்ணன், சாப்பாடு இருக்காமா என்றான். இருக்கு என்று தலையசைத்தாள் ஓட்டல்கார பெண். குடிசை வெளியே வாழைக்கன்றுகளின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் வாளியில் கிடந்த குவளையை எடுத்து கண்ணனும் ரகுவும் கை கழுவி விட்டு குடிசையினுள் சென்றனர். உள்ளே மரப்பெஞ்சும் மேஜையும் ஒரே வரிசையில் போடப்பட்டிருந்தன. கடைசி பெஞ்சில் வாடிக்கையாளர் ஒருவர் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். வாழை இலையில் இருவருக்கும் சாதம் போட்டு சாம்பார் ஊற்றினால் ஓட்டல்கார பெண். ஆம்லெட் இருக்கா என்றான் ரகு. வறுத்த மீன் இருக்கு, வைக்கவா என்றாள் ஓட்டல்கார பெண். ரெண்டு வைங்க
என்றான் கண்ணன். அவள் வைக்கும்போது பக்கத்தில் இருந்தவர், அம்மா எனக்கு கொஞ்சம் சாதம் போடுமா என்றார். தனது கையை நக்கிக் கொண்டே வறுத்த மீன்களை இரண்டு இலைகளில் வைத்துவிட்டு சாதம் இருக்கும் குண்டானை எடுத்துக்கொண்டு, துணிக்காரரை நல்லா சாப்பிடுங்க என்று அன்னவெட்டியில் இரண்டு முறை சாதம் போட்டாள் ஓட்டல்கார பெண். நான் வயிற்றுக்கெல்லாம் வஞ்சனை வைக்க மாட்டேம்மா, எதுக்கு சம்பாதிக்கிறோம், இந்த ஜான் வயிற்றுக்கு தானே. நேற்று பார்க்குறேன், ஒரு பிட்டு துணி இல்லை உடம்புல, அப்படியே புதைக்கிறானுங்க. பொம்மநாட்டி உங்களுக்கு துணி கட்டி கழுவி எடுத்துன்னு போய் புதைப்பாங்க, ஆனால் எங்களை மாதிரி ஆம்பளைங்களை அம்பனமாக போத்தி தான் புதைக்கிறாங்க. காரக்குழம்பு நிறைய ஊத்து என்று கையால் பிசைந்தான் துணி வியாபாரி. அவர் சொன்னதை காதில் வாங்கிய வண்ணம் கண்ணன் மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். நல்லா சொன்னீங்க, போகும்போது எண்ணத்தை வாரி கட்டிக்கின்னு போக போகிறோம், வயிற்றுக்கு தான் வாழறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான் என்றாள் ஓட்டல்கார பெண் வாலி டிஃபனில் குழம்பை வைத்து கொண்டு. நீ சொல்கிறியாம்மா இதை, நீயும் அக்காலும் பணம் பண்ணுன்னு அலையிறீங்க, மாடை மாளிகை கோடை கோபுரம் கட்டி இந்த ஈசிஆர் ரோட்டையே வேலைக்கு வாங்குற மாதிரி இல்லை, பணத்தை கல்பாக்கம் பேங்கில் போட்டு வைக்கிறீங்க என்றான் துணி வியாபாரி. ஆமாம், வீட்டில் பணத்தை வச்சா திருடம் வந்து திருடின்னு போயிடுவான்னு பேங்கில் போட்டு வைக்கிறோம். அட வயிற்றுல கலப்பா தானே, ரோட்டோரத்தில் கடையை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் கொள்ளை விட்டுட்ருக்கோம்ல, கொள்ளை ரோட்டில் போகிற திருடன் நேராக வீட்டு உள்ளே வந்து பூந்து பணத்தை நகையை திருடிட்டு போயிடுறான். உங்களுக்கு என்ன, ஊருக்குள்ளே ஜாலியாக இருக்கீங்க என்றாள் ஓட்டல்கார பெண். நீ வேறம்மா, நான் எங்கம்மா ஜாலியாக இருக்கேன். கை கால் ஒரே குடைச்சலை குடையுது, முன்ன மாதிரி சைக்கிள் மிதித்து துணி விற்க முடியலம்மா. சைக்கிளை விட்டு இறங்கினா இந்த முட்டி குடையும் பாரு, ஐயோ அம்மா, முட்டி எடுத்து அப்பால வச்சிடலான் போல இருக்கும். எனக்கு 52 வயசாகுது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கிராமத்தையும் சைக்கிள் மிதிச்சே சுற்றி பொழப்ப நடத்திட்டேன். இனி சைக்கிளெல்லாம் வேலைக்கு ஆகாது, மோட்டர் சைக்கிள் வாங்கினா இன்னும் குறை காலம் பொழப்ப ஓட்டலாம் என்றான் வியாபாரி. கண்ணனுக்கு காதில் ஒரு வார்த்தை விடாமல் மணி அடித்தது போல் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஹீரோ ஹோண்டானு கல்யாணத்துக்கு எடுத்து தராங்களே பெரிய வண்டி, அதை வாங்கிக்கானே என்றாள் ஓட்டல்கார பெண். வேணாமா, பெரிய வண்டிக்கெல்லாம் நான் ஆசைப்படலை, எனக்கு இந்த டிவிஎஸ் சின்ன வண்டி வாங்கினாலே போதுமா, 35,000 ரூபாயா வாங்கலாம்னு பார்க்குறேன், முடியலை, ஊடுகட்ட 75,000 வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன், அதை கொடுக்க முடியல, கடன் அடைக்கணும், காசு கொடுடான்னு பையனை கேட்டேன். பையன் சொல்கிறான், நீ வாங்கின கடனை நான் எதுக்கு கொடுக்கணும்னு. என்ன பண்ணுறது, பிள்ளைய பெற்றுட்டோம், படாத கஷ்டத்தை பட்டுத்தான் சாவணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. எனக்கு என்ன, அவன் கடன் அடைக்கலண்ணா, நான் நிலத்தை விற்று இல்லை வீட்டை விற்று அடைச்சிட போகிறேன், அவன் என்ன பண்ணுவான்னு நான் பார்த்துக்கிறேன் என்றான் வியாபாரி. கண்ணன் இப்பொழுது வியாபாரியை உற்று பார்த்தான். அவனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, பாழா போன செல்ஃபோன் வந்தாலும் வந்துடுச்சு, ஓயாமல் அதை காதில் வச்சுக்கிட்டு நாலு முழுக்க பேசுகிறான், அப்பா அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான், பொண்ணுங்க ஃபோன் போட்டு கூப்பிடுதுங்க என்றான் நக்கலாக வியாபாரி. ஓட்டல்கார் பெண் சிரித்தாள். ஐயா சிரிக்காதம்மா, நான் ஊர் உலகம் சுற்றுறவன், இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன் என்று திரும்பினான் வியாபாரி. கண்ணன் பல ஆண்டுகளுக்கு பிறகு போதை இல்லாமல் இப்பொழுதுதான் வியாபாரியின் நல்ல பேச்சை கவனித்து கொண்டிருந்தான். இதனை பார்த்த வியாபாரி, என்னப்பா நான் சொல்கிறது, நான் சொல்கிறது தப்பாப்பா, ஊர் உலகத்தில் நடக்கிறது தானே நான் சொல்கிறேன், உண்மையைத்தானே சொல்கிறேன் என்று கையை கழுவிக்கொண்டு பிறகு கண்ணன் சாப்பிடும் டேபிளின் முன் வந்து நின்று, தம்பி நம்ம அகராதி செய்தா அது நம்ம குழந்தைகளை தான் தாக்கும், அதனால் வாழ்க்கையில் நாம் அகராதின்னு எதுவும் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் நம்ம சந்ததிக்கு தான் எல்லா தீமையும் போய் சேரும். தம்பி முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன்,
கேட்டுக்குங்க. அப்பா அம்மாவை கண்கலங்காமல் பார்த்துக்கணும். அவங்கள கஷ்டப்படவோ கண்ணீர் வடிக்கவோ விடக்கூடாது. தம்பி, உனக்கு தெரியாததில்ல, பார்த்தா நல்லவங்க வயிற்றில் பிறந்த புள்ள மாதிரி தெரியுது. இருந்தாலும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பொண்டாட்டி பிள்ளைங்கள சம்பாதிச்சிடலாம், ஆனால் அப்பா அம்மாவை சம்பாதிக்க முடியாது தம்பி, என்று வியாபாரி சொல்லும்போது கண்ணனின் கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்த்து அவனின் புத்தியில் யாரோ சமட்டியால் ஓங்கி அடித்தது போலிருந்தது. அதற்குள் வியாபாரி தனது சைக்கிளை தள்ளிக்கொண்டு வெகு தூரம் செல்வது கண்ணனால் பார்க்க முடிந்தது. ஓட்டல் பெண்ணிடம் பணம் கொடுக்கும்போது அவளுடைய கண்களும் கலங்கி இருந்ததை கண்ணன் பார்க்க தவறவில்லை. சாமிப்பிள்ளை தோட்டத்துக்கு தெருவில் ரகுவை இறக்கிவிட்டான். அப்பொழுது கண்ணனின் கைபேசி அடித்தது. எடுத்து பார்த்தான். மனைவி குணச்சுந்தரி பேசினாள். கர்ப்பமாக இருக்கும் அவள், எங்கே சுத்திட்டு இருக்கீங்க? வலி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, சீக்கிரம் வந்து தொலைங்க என்றாள். கண்ணன் மோட்டர் சைக்கிளை வேகமாக ஓட்டியவாறு குணசுந்தரியை பார்க்கப் போகாமல் குணமாறி தனது அப்பா அம்மா குடியிருக்கும் வாடகை வீட்டிற்கு போனான். வீடு பூட்டி கிடந்தது. பக்கத்தில் உள்ளவர்களை விசாரித்தான். பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வடக்க போகிறோம்னு சொன்னாங்க தம்பி. இனி இந்த ஊரில் வேலை இல்லை, உசுறு இருந்து இங்கே வர வாய்ப்பு இருந்தா வருவோம்னு சொல்லிட்டு போனவங்களை ஒரு வாரமாக காணலை தம்பி, என்று பக்கத்து குடிசியில் அமர்ந்தபடி சொன்னார் ஒரு வயதான மூதாட்டி. அம்மாவின் கண்களுக்கு கண்ணாடி வாங்க பெருமாள் கேட்ட ரூபாய் 5000 பணத்துடன் கண்ணன் பிணமாக நின்று கொண்டிருந்தான். தலைகுனிந்து, பாவம், கண் தெரியாத மனைவியை வைத்து கொண்டு தள்ளாடும் வயதில் பெருமாள் வடக்கு நோக்கி காசிக்கோ அல்லது தெற்கு நோக்கி ராமேஸ்வரத்திற்கோ சென்றிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் இருவரும் அடைக்கலமாகியிருக்கலாம். குடும்ப வாரிசு உதயமாகும் இந்த சுப வேளையில் அப்பாவாக போகும் கண்ணன் தன் அப்பா அம்மாவை முதன்முதலில் தேட ஆரம்பித்தான்.